தேங்க்யூ லார்ட். மகா பரிசுத்தமும் நல்ல தேவனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, அந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது உம்முடைய வேலை ஆண்டவரே. ஆடுகளுக்காக நீங்கள் பேச வேண்டிய எந்த வேலையில் எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இந்த ஆடுகளுக்கு, ஜனங்களுக்கு நீர் என்ன சொல்லணும்னு நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்களோ அது ஆண்டவரே, நீர் எங்கள் மூலமாக உங்கள் வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அடிமையுடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்குறேன். என் வாயின் வார்த்தைகள் உடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை தாழ்த்தி உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதை நான் மகிழ்ந்து களி கூற கடவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்பா சமூகத்தில்? ஹல்லேலூயா. ரபா கதனாமா சந்தா ரபா ஹல்வரா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஒரே ஒரு பாடலை நம்ம ஒரே ஒரு சனத்தை மாத்திரம் இந்த செய்தி அடிப்படையில் பாடி நம்ம தொடங்குவோம். ஹல்லேலூயா. கத்த நல்லவர். நம்ம வயிறு மயக்கு எடுத்துக்குவா, அது ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. ஹல்பரகா. ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம், ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஒன்று பேதுரு. நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஆமே, ஆமே. நல்ல பதினொன்றை சேர்த்து வாசுறோம். பதினொன்று. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமே, ஆமே. நல்ல இந்த நிருபத்தில் நீங்க பாப்பீங்க. அந்த அதிகாரத்தில் மட்டும் ரெண்டு முறை ஆமேன் என்ற வார்த்தை வரும். இது அதுக்கப்புறமும் பன்னெண்டுலேருந்து முடித்ததுக்கப்புறமும் பதினாலு வசனத்துலேயும் ஆமேன்னு. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு பகுதி என்னென்னா, அந்த பத்தாவது வசனத்தில் எல்லோரும் சேர்ந்து நம்ம ஒரு முறை வாசுகிறோமா? எல்லோரும் சேர்ந்து, வேதத்தை கொண்டு வந்தவர்கள் திறந்து வாசிங்கள், வேதத்தை கொண்டு வராதவர்கள் ஸ்கிரீனை பார்த்து வாசிக்கலாம். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இந்த வார்த்தை மாத்த திரும்பி நம்ம வாசிப்போமா? சீர்படுத்தி பலப்படுத்தி. இன்னொரு ஒரே ஒரு முறை வாசிறோமா? ஆமே. இதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற ஒரு பகுதி. இந்த நிருபத்தில் நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருந்தாலும் நான் இப்படியே யோசிச்சுட்டே போனேன். அப்பா சொன்னாங்க, நீங்கள் இந்த வாரம் எப்படியாவது செய்து கொடுங்க அப்படின்னு. நான் அப்படியே ஷோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் இந்த வார்த்தையை பேசும்பொழுது கொஞ்சம் எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது. நான் தியானிக்கும் போது ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை மற்ற உபவாச நாட்களை பேசுனா அது ரொம்ப ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே எப்படி அப்படின்னு கொஞ்சம் உள்ளத்தில் ஒரு பயமும் ஒரு திகிலும் அப்பப்போ இருந்தது. ஆனாலும் நான் மதுரை போயிட்டு அந்த பைபிள் காலேஜை முடிச்சு திரும்பி நான் வரும்பொழுது அங்கே எப்பயும் பாடிக்கிட்டு இருக்குமே பாட்டு, அப்போ அந்த பாடலை ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்தினார். இல்லை, அங்கே பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ. கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். உன்னை சீர்படுத்துவா, சிறப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை சீர்படுத்துவா, சிறப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட
பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும், உன்னை சீர்படுத்துவான், சிறப்படுத்துவான், பலப்படுத்தி நிலை நிறுத்துவான். உன்னை சீர்படுத்துவான், சிறப்படுத்துவான், பலப்படுத்தி நிலை நிறுத்துவான். அல்லேலூயா. கொஞ்ச காலம்தான் நம்ம பாடுகள். அதனாலதான் பவுல் கொரிந்தில் சொல்ல, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு பஞ்சமத்தில் வாழுகிற வாழ்க்கை அல்ல, மாடி மேல் வாழுகிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நாம் அனுதினமும் கர்த்தருக்காக சில நேரங்களில் மாத்திரல எப்போதும் பாடுகளை சகிக்க வேண்டும். ஏன்னா தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறாரு, அவர் அழகாத தீமோத்தேயுவில் அழகாக அதை எழுதியிருப்பார். என்னென்னா இயேசுவும் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார், பவுல் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். பக்தியோடு வாழ விரும்பும் யாவருக்கும் பாடுகள் வரும். நீங்கள் நானும் பரிசுத்த தேவனுக்கு பிள்ளைகளாக, மகளாக, மகனாக இருக்கிறோம், தேவதாசர்களாக இருக்கிறோம். ஆனால் அவர்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? இயேசுவுக்காக சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்? பாடுகள் வரும். யாருக்கும் பாடுகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கே எல்லோரும் நீங்கள் கையை தூக்கி எனக்கு பாடலைன்னு யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? யாரும் எனக்கு பாடே இல்லைப்பா, நான் இயேசு இடத்துல வந்ததுலேருந்து என் பாடுகள் எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? ஆனால் ஒன்று சொல்ல முடியும், பாடுகள் மத்தியில் கத்தர் என்னை பாட வைக்கிறார். அல்லேலூயா. கவலைகள் மத்தியில் மற்றவருடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்க வைக்கிறார். அல்லேலூயா. கஷ்டத்தின் மத்தியில், நஷ்டத்தின் மத்தியில் கூட மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் உங்களுடைய கரத்தையும் என்னுடைய கரத்தையும் கத்தர் திடப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் கொஞ்ச காலம்தான், பேதுரு சொல்கிறார், இந்த பாடுகள் கொஞ்ச காலம்தான், பயப்படாதுன்னு சபையை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார். ஏன் அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார், பவுல் சொல்கிறார், யார் பேதுரு சொல்கிறாருன்னா, பாடுகள் மத்தியில் இயேசு பாடுகள் பட்டு அவர் மரிக்க வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிற, நியாயப்பிரமாணத்தில் சொல்லுகிற எல்லா கட்டளை. என்ன பண்ணணும்? ஒருவர் நமக்காக பாடுபட்டு அவர் சிலுவையில் என்ன பண்ணணும்? அடிக்கப்படணும். இந்த பாடுகளை சீசர்கள் பார்க்க அவர்கள் விருப்பம் இல்லை. அந்த பாடுகள் வருவதற்கு முன்பாக எல்லாம் துண்டக்கான துடியக்கான என்ன போயிட்டாங்க, எல்லோரும் ஒரே ஓட்டம்தான் வச்சுக்க. மார்போடு சாய்ந்திருக்கிற யோவானே ஆள் எஸ்கேப். ஆமாம், உங்களோடு கூட நான் மறிக்கவும் ஆயத்தமாக இருக்கிற சொன்னாலும் ஒரு என்ன பண்ணிட்டாரு, ஆனாலும் நான் ரொம்ப பேதுரு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்குன்னா அவன் சொன்னான், ஆனாலும் எல்லாரும் ஓடிப்போனான். ஆனால் இயேசுவை பேதுரு சபிச்சான், மறுதளிச்சான், ஆனால் இயேசுவை விட்டு விலகி போகலை. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் இயேசுவை மறுதளிக்க வேண்டிய சில சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் ஆனால் நம்மளை அறியாமல் செஞ்சிடும். அவிசுவாசமானமாக சில காரியங்கள் என்ன பண்ணிடும், செஞ்சிடும். ஆனாலும் நீங்கள் நானும் எங்கே வந்துடும், செஞ்சுட்டு எங்கே வர்றோம்? எபிரேயில் அழகாக எழுதியிருக்கிற 4:16 அந்த இரக்கத்தை தேடி வந்துடும், அந்த கிருபா சண்டையில் வந்து நிற்கிறோம். இன்றைக்கி சாட்சி சொன்னாங்க பார்த்தீங்களா, அல்லேலூயா, அது எல்லாமே அவருடைய கிருபை. பாடுகள் மத்தியிலையும் கூட நம்மளை தாங்கி நடத்துகிறார் அல்லவா, அல்லேலூயா. அதனால் நம்ம இந்த நாள், இந்த முடிவில், இந்த வருஷத்தில் முடிவில் நீங்கள் நானும் வந்திருக்கிறோம்ல, கொஞ்சம் உங்கள் இருதயங்களை சீர்படுத்துங்க. ஆண்டவர் அதான் அந்த வார்த்தை எனக்கு நினைவுபடுத்திட்டேன், சீர்படுத்துங்க. ஒரு நம்ம வீட்டில் நல்ல காரியம் நடக்குது, முதல்ல நம்ம என்ன செய்வோம்? வீட்டில் ஒரு திருமணம் இருக்கலாம், அல்ல ஏதோ ஒரு காரியம் நல்ல காரியம் நடக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? முதல்ல எல்லா வீட்டை என்ன பண்ணுவோம்? நம்ம சுத்தப்படுத்துவோம். இந்த வர கிறிஸ்மஸ் ஜனவரிக்கும் கண்டிப்பாக எல்லா வீடும் சுத்தமாகும். இந்த மூளையில் போட்டது, இந்த கட்டில்களில் போட்டது, இந்த லாப்டில் போட்டது எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணுவோம்? எரிக்க வேண்டியதை எரிச்சிடும். நாங்களே எரிச்சிடும், புனேத்தோம் இந்த நாளில் தான் எரிச்சோம். அல்லேலூயா. எரிக்க வேண்டியதை எரிச்சிடணும், தூக்கி போட வேண்டியதை போடணும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான் உங்களை
ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்த ஆண்டவர் துடிக்கிறார். ஆதலால் நீங்கள் உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற சில காரியங்களை சீர்படுத்துங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லு, உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற சில காரியங்களை, பல காரியம் உண்டு, பல காரியங்களை சீர்படுத்துங்க. நீங்கள் 2025 நல்ல ஆண்டவரை நம்ம நிலைநிறுத்த வேண்டுமானால், உங்களை ஸ்திரமாக நிலைநிறுத்த வேண்டுமானால், நான் இப்பொழுதே என்ன பண்ணணும், சீர்படுத்த வேண்டும். ஒரு தோட்டத்தில் ஒரு விவசாயிகளை கேட்டால் நமக்கு தெரியும், தோட்டத்தில் பயிரிடும் போது முதல் என்ன பண்ணுறாங்க, அந்த வயலை சுத்தப்படுத்துகிறாங்க, பின்பு கரெக்டாக அந்த விதைகளுக்கு ஏற்ற வாய்க்காலை பதிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, விதைக்கிறாங்க. ஆண்டவர் இந்த நாள் நம்ம கூட கூட பேசுகிற வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலும் சரி மற்ற நாட்களிலும் சரி ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் என்ன பண்ணுது, விதைச்சிக்கிட்டே தான் இருக்கிறார். யாராவது எனக்கு விதை இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லா நாளும் விதை விதைக்கப்படுகிறது. ஆனால் அந்த விதை உங்கள் இருதயத்துக்குள்ளே இருந்து அது முளைக்கிறதா அல்லது கருகி போகிறதா அல்லது சூழ்நிலைகளையும் பாடுகளையும் பார்த்து அது கொஞ்சம் தூரம் வந்து அப்படியே நெருக்கப்படுகிறதா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கிறது தான் சீர்படுத்துதல். அப்போ நீங்கள் உங்களை என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கும்படி சீர்படுத்த வேண்டும் என்று ஆண்டு உங்கள் மத்தியில் அவர் விரும்புகிறார். இப்போ பக்கத்தில் நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள், உங்களை நீங்கள் சீர்படுத்துங்க, உங்களை சீர்படுத்துங்க. நீங்கள் நான் உண்மையில சொல்கிறேன், நான் தீர்க்கமாக நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதத்தில் இருக்க வேண்டிய இந்த கிட்டத்தட்ட 9 10 கூட வச்சுக்கோங்களேன், இன்னும் 20 நீங்கள் 20 நீங்கள் சீர்படுத்திட்டீங்கன்னா, நீங்கள் 2025 கத்தர் ஏற்ற நேரத்தில் சரியாக கொண்டு போய் நிலைநிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்க எனக்கு தெரியாது, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் என் தேவன் நம்முடைய காரியங்களை நாம் சீர்படுத்துவோமானால் என் தேவன் வைத்திருக்கிற இலக்கை நீங்களும் நானும் தொட முடியும். காரணம் என்ன தெரியுமா, நீங்களும் நானும் சீர்படுத்த வேண்டும். சிந்தையில் சீர்படுத்த வேண்டும், நினைவில் சீர்படுத்த வேண்டும், இருதயத்தில் சீர்படுத்த வேண்டும், தொடுவதில் சீர்படுத்த வேண்டும், நடப்பதில் சீர்படுத்த வேண்டும், பார்வையில் சீர்படுத்த வேண்டும், பேச்சில் ஒரு சீர்படுத்த வேண்டும், நடக்கையில் ஒரு சீர்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, நாம் ஆணையிடுகிறதில் சீர்படுத்த வேண்டும். உற்சாகமாக எதையும் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா, இந்த ஃபேனு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக நிற்குதுல்ல. சகோதரி அறிவாங்களா அறியாது, எனக்கு தெரியாது. ஃபேன் எடுக்கும்போது சொன்னேன், இது கத்தருக்கு சொந்தம்னு. அல்லேலூயா, இது கத்தருக்கு. அவர் ஆலயத்துக்கு வந்தால் எல்லாம் சொந்தம்தான். அப்போ நீங்களும் எங்கே இருக்கிறீங்க, ஆலயத்தில் தானே இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் யாருக்கு சொந்தம்? அப்போ எப்படி சனிக்கிழமை வந்து வாலிப பிள்ளைகளெல்லாம் அப்படியே எல்லாமே துடைப்பாங்க? நான் வந்தனே கேட்பேன் பசங்கள்கிட்ட, முத ஜபம் பண்ணிக்கலாம்னு கேட்க மாட்டேன், பசங்கள்கிட்ட கிட்ட எல்லாத்தையும் துடைச்சிங்களான்னு கேட்பேன். ஏன்னா என்னை அப்படி தான் வளர்த்தாங்க. அல்லேலூயா, எல்லாத்தையும் முத துடைக்கணும். என் ஊழியக்காரனே அப்படி தான் வளர்த்தாரு, எல்லாத்தையும் முத நல்லா என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு தொட கிளீன் பண்ணு, அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய செய்யும். இதை பார்த்துக்கிட்டே இருப்பார் ஆண்டவர், என் பிள்ளை இந்த ஸ்பீக்கர் அழகாக தொடச்சி வச்சுருக்கிறான்னா இந்த ஸ்பீக்கர் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கோ அதே போல் கத்தர் உங்களை ஆசீர்வாதமாக நிறுத்துவார். ஏன், நம்ம சீர்படுத்தணும். அல்லேலூயா, சீர்படுத்துகிறதுக்கு ஒரு 3 காரியங்கள் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 4 பகுதி இருக்குது, ஆனால் நேரம் அல்ல. ஆனால் நான் சுருக்கமாக அந்த சீர்படுத்துகிற காரியத்தை மாத்திரம் பேசுனா உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, இந்த சீர்படுத்துறதுக்கு என்னென்ன நம்ம காரியத்தில் சீர்படுத்தணும்னா, அப்போ சிலர் 15:17 நம்ம ஒரு வாசுவோமா. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. 2 காரியம் இருக்கு. முதல் என்ன சொல்றார் ஆண்டவர், விழுந்து போனார்கள். அல்லேலூயா, அது அப்படிதானே வருது 15:17. அல்லேலூயா, விழுந்து போ, நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீது கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை. ஃபஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில் விழுந்து போகிற நிலை இருக்கா? இன்றைக்கு நீங்கள் அதை சீர்படுத்துங்கள். எந்த விஷயத்தில் நாம் விழுந்து போனோம்? அல்லேலூயா, எந்த விஷயத்தில் நாம் விழுந்து போனோம்? அங்கே இன்னொரு வார்த்தை ஆண்டவர் அதில் கோடிட்டு காமிக்கிறார்,
தாவீது கூடாரம். அப்ப நீங்களும் ஆண்டவரை எப்பொழுதும் துதிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள். அப்ப துதியிலிருந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க, விலகிட்டீங்க. அதான் விழுந்து போனவர்கள். ஏன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கல சொல்லுங்க முத. ஏன் என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கல, அதிசயம் நடக்கல? ஆனா மாறுதட்டி சொல்றோம், என் இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று அறிவேன். தேவன் கொடுக்கிற வார்த்தையெல்லாம் நம்ம விசுவாசமா கையை தட்டி ஆமென் ரிசீவ் பண்ணி நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஏன் அந்த வார்த்தை நமக்குள் கிரியை செய்ய முடியவில்லை? காரணம், அங்கே தாவீது கூடாரம் விழுந்து போயிற்று. உங்கள் துதி ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார். அல்லது இதை நான் செய்தி ஆயத்தம் பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில ஆண்டவரை துதிக்கிற அனுபவமே சில பேருக்கு இல்லை, பல பேருக்கும் இல்லாம போனது. அல்லேலூயா. பல பேருக்கு தேவனை துதிக்கிற துதி இல்லாம. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, எங்கே என் நாமத்தில் இருவர் மூவர் கூடி எங்கே துதிக்கிறார்களோ ஜெபிக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன், துதியில் மத்தியில் வாசம் செய்வேன். அப்ப துதிக்கும் பொழுதுதான் அற்புதம் நடக்கும். பாடுகள் மத்தியில பவுலு சீலாவும் அப்போஸ்தலர் 16 அடுத்த அதிகாரத்துல வாசிப்போமானா, பவுலு சீலாவும் பாடுகள் மத்தியில கைகால் கட்டப்பட்ட நிலைமையில வாய் கட்டப்படல. நீங்க எவ்வளவுதான் நம்ம பாடுகள், பலவீனங்கள், சூழ்நிலைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வந்துட்டாலும் சாப்பிடறதை நிறுத்துறோமா? நம்ம சாப்பிடறதை நிறுத்துறோமா? பேசுறத நிறுத்துறோமா? தூங்குறத நிறுத்துறோமா? குளிக்கிறத நிறுத்துறோமா? கண்ணாடி முன்னாடி நின்று மேக்கப் பண்ணுறதை நிறுத்துறோமா? தேவன் எனக்கு என்ன தெரியல, இந்த வார்த்தைகளை குறித்து நான் நிறைய வார்த்தைகள் எடுத்து வச்சனாலும் திரும்பி திரும்பி இந்த சீர்படுத்துதல் ஆண்டவர் நம்முடைய சபையை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் 21 ஜபத்தை உண்மையிலே நான் சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்கப்பா, வருது உள்ள. அல்லேலூயா. அதை எழுதி வச்சிருக்கிறேன். ஆன்லைனில் நடக்குது பார்த்தீங்களா? நான் உண்மையிலே சொல்கிறேன், அப்பா மேலே எனக்கு கொஞ்சம் வருத்தம். என்ன தெரியுமா, அப்போ நல்ல காரியங்களை செய்கிறாங்க, ஆனால் நம்ம ஜனங்கள் சில நேரம் என்ன பண்ணுறாங்க, அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் 20 கொடுத்து 30 கொடுத்து உங்களால் ஆலயத்துக்கு வர முடியலன்னு சொல்லி தான் அந்த அழகாக அந்த ஆன்லைன் நடத்துகிறோம். அதுலேயும் நம்ம ஆட்கள் டாட்டா தான், அல்பாரா டாட்டா. ஆமாம், அந்த சண்டே கிளாஸை போடுவாங்களே, இயேசு பின்னே நானும் போகிறேன், சாத்தானே உனக்கு டாட்டா அப்படின்ன மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, டாட்டா காட்டிடுறாங்க. இந்த டாட்டா காட்டுறதுல தான் இந்த 2024 ஐ மை கோ போயிரு, இப்படியே போயிரு. அல்லேலூயா. 2025 டாட்டா காட்டுறதில்ல. அல்லேலூயா. டாட்டா பிள்ள மாதிரி மற்றவங்களுக்கு என்ன பண்ணும், நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணார், சீர்படுத்தணும் உங்களை, குடும்ப ஜபத்தை. அதான் சொன்னேன், தாவீது கூடாரம், உங்கள் குடும்ப ஜபம் சீர்படுத்துங்க, சீர்படுத்துங்க. நான் பல முறை பார்த்துருக்குறேன், நம்முடைய ஊழியக்கார குடும்பத்தை பல முறை நான் பார்த்துருக்குறேன், பக்கத்தில் இருக்கிறதுனால சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க, சில நேரம் நான் பார்த்துருக்கேன், இப்போ அடிக்கடி நான் பார்க்கறது உண்டு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து கை குடித்து ஜபம் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. நான் பெருமைக்கு சொல்லலை, உண்மையை நான் சொல்கிறேன். அப்போ நீங்களும் கணவன் உங்களை நம்பி கொடுத்துருக்கிறாரு, சாப்பாடு மட்டும் போகலன்னா எவ்வளோ மனைவி என்னலம்மா அதான் கேட்குறோம், ஐய் சாப்பாடு போட மாட்டியா அப்படின்னு கேட்குறோம்ல. அதனால் ஜெபிக்கிறது, ஐய் வா ஜெபம் பண்ணு அப்படின்னு கூப்பிடுங்களே, அதே போல் மனைவியும் கூப்பிடுங்க கணவனை. ஆமாம், பையில் வந்தானே காசை மட்டும் கேட்குறீங்கள, கொஞ்சம் ஒரு சோத்திரம் பண்ணிட்டு போப்பா வாப்பான்னு கூப்பிடுங்க. அல்லேலூயா. உங்கள் குடும்ப ஜெபத்தை நீங்கள் சீர்படுத்துங்கள். அதான் தாவீது கூட, நீங்கள் நானும் தாவீது கூடாருங்க. அல்லேலூயா. நீங்கள் நான் யாரு? தாவீது கூடாரத்தில் என்ன இருக்கணும் சொல்லுங்க, என்ன இருக்கணும் தாவீது கூடாரத்தில்? துதி இருக்கணும், ஜபம் இருக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும். ஏன்னா உடன்படிக்கையை பெட்டியை நீங்கள் நான் சுமந்திருக்கிறோம், அபிஷேகத்தை. அல்லேலூயா. அவர் அபிஷேகத்தை பெற்று, நீங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு பாடி துதித்து வேதத்தை வாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் இந்த இடத்துல உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே உங்களுக்கு சில கதவுகள், அன்னைக்கு காலையில் நம்ம வாசித்தோம்ல, முதலாம் நாளில் நம்ம அதிகாலையில் ஆயுத்தமாகி நம்ம ஜெபம் பண்ணி ஆயுத்தமாகி
நம்ம கடந்து போக போக நடக்க நடக்க உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை ஆண்டவர் எடுத்து போடணும்னா நம்ம ஆயுத்தமாகணும். தாவீது கூடாரத்தில் எப்பொழுதும் ஜபம் இருக்கணும், துதி இருக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் விழுந்து போயிட்டீங்க. அப்போ தான் சொல்லுவீங்க, பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணுறேன் ஆனால் அந்த காரியம் நடக்கலை, பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணுறேன் இந்த காரியம் எனக்கு கைக்கூடி வரலை, பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணுறேன் ஆனால் ஏன் எனக்கு இவ்வளோ பாடுகள். கேள்வி எங்கே கொண்டு வைக்கிறோம்? தேவ தாச இடத்துல வைக்கிறோம். தேவனே சில நேரங்களில் கேட்க ஆரம்பிச்சிடும், ஆண்டவரே உங்களுக்கு நான் நீதியை செலுத்துகிறேன். யார் ரெண்டு பேரும் ஜெபம் பண்ண பார்த்தீங்களா ஆலயத்துக்கு நேராக? அப்படி நம்ம ஜெபம் பண்ணிடும். 12 மணி நேரம் ஜெபத்துக்கு நான் வந்தேன், 3 மணி நேரம் ஜபத்துக்கு வந்தேன், 5 மணி ஜபத்து, எல்லா ஜபத்துக்கு வந்தேன், ஏன் எனக்கு நடக்கலை? நடக்காதியா? எப்படி நடக்கும்? இது சப ஐக்கியம். ஹல்லேலூயா. சப ஐக்கியத்தில் நீங்கள் நான் இணைந்து ஜபிப்போமானால் நமக்கு ஆண்டவர் நன்மை செய்வார். ஆனாலும் நம்முடைய வீடுகளில் ஏன் தாவீது கூடாரம் விழுந்து போயினது? கர்த்தர் அதை தான் பார்க்குறார். ஏன்னா மனுஷர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ இருதயத்தில் இருக்கிற என்ன? நீ உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு தேவனுக்கு நேராக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீ ஜெபம் பண்ணி அவர் முகத்தை தேடும் பொழுது தான் ஆண்டவனுக்கு நன்மையானவைகளை செய்வார். அல்லேலூயா. அப்போ உங்கள் தாவீது கூடாரத்தை இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் இனி விழுந்து போயிட்டோம், அது ரைட்டு, விட்டுருங்க, அதை எல்லாம் பேக்கப் பண்ணி அனுப்பிட்டு இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே இனி எங்கள் வீட்டில் ஜபசத்தம் கேட்கும். அல்லேலூயா. ஜபசத்தம் கேட்கும். அப்போ விழுந்து போனவைகள் பழுதாய் போன, விழுந்து போனாலே பழுது கண்டிப்பாக பார்த்து ஆகணும். விழுந்து போன நிச்சயம் என்ன பண்ணணும்? நம்ம சைக்கிளை ஓட்டிட்டு போகிறோம், திடீர்னு கீழே விழுந்துட்டோம், அப்படியே நேராக வீட்டுக்கு போயிடுவோமா? நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு டிடி ஊசியை போடுறோம், அடுத்து என்ன பண்ணுறோம்? ஒரு சிஞ்சர் வைக்கிறோம். அப்போ சிஞ்சர் வைக்கும் போது ஸ்லைட்டாக கொஞ்சம் என்ன பண்ணும்? அதுதான் உங்களை சீர்படுத்துறது. தேவ வார்த்தை உங்களுக்கு நேராக வரும் பொழுது ஊழியக்காரர் மேலேயோ இல்லை மற்றவர்கள் மேலே கோபப்படாதீங்க, அதை உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். இதெல்லாம் சரியாக இருக்க ஆண்டவரே, கொஞ்சம் நீங்கள் கண்ணை மூடி அப்படியே யோசிப்போம். ஒரு 2 நிமிடம் ஆண்டவர் உங்கள் கண்களை மூடி. இந்த வருஷத்தில் நான் அதை யோசிச்சே இருந்தேன், யோசிக்கலை, வீட்டில் யோசிச்சிருந்தேன் இதை ஆயத்தம் பண்ணும் பொழுது. ஆனால் ஆண்டவர் திரும்பவும் அதை நினைவுபடுத்துகிறார். இந்த வருஷத்தில் 52 வாரங்கள். அல்லேலூயா. இந்த 50 வாரம், இந்த 48 வாரம் நான் ஒழுங்காக ஆலயத்துக்கு நேரத்தோடு நான் வந்திருக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் சீர்படுத்துங்களேன், கொஞ்சம் உங்களை கண்களை மூடி, நீங்கள் யாரையும் பார்க்காதீங்க. உங்களை நீங்களும் 2 நிமிஷத்தில் நீங்கள் அப்படியே சோதித்து பாருங்கள். உங்களை நான் ஆலயத்துக்கு நேராக வந்துட்டேண்ணா, சபை கூடி வர்றதை நான் அசட்டை பண்ணாமல் வந்து நின்னேண்ணா, ஜபத்தில் கலந்து கொண்டேண்ணா, ஊழியக்கார வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தேண்ணா, தேவனுக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்தேண்ணா. கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் நீங்கள் திருவிருந்த மிஸ் பண்ணிக்கே தெரியுமா? இதை நான் செய்தி ஆயத்தப்படுத்தும் பொழுது கத்த இதெல்லாம் நினைவு கூறுகிறேன். எங்கள் உடன்படிக்கைய தேவன் நமக்காக அது சிலுவையில் பெற்றுத்தந்த அந்த ரட்சிப்பு, அந்த உடன்படிக்கைய நம்ம அசட்டை பண்ணிட்டோம்ல, அது என்ன காரணம்? விழுந்து போனதான காரணம்? உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நான் கரெக்டாக வந்துட்டேன்னு ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை இப்பொழுது நீங்கள் சீர்படுத்துங்க. விழுந்து போன என்ன ஆண்டவரே, பழுதாய் போய் இருக்கிறவர்களை என்ன, பழுதாய் போகும் பொழுது நிச்சயமாக ஆசாரிகள் வந்துதாக ஆகும். உங்கள் வீடு, உங்கள் வீடுகளில் சில பழுதாய் போய் கிடக்கிறவர்களை பார்க்கணுன்னா கொத்தனார் நிச்சயமாக வந்தாகணும். உங்கள் கதவுகள் பழுதாய் போச்சுன்னா ஆசாரிகள் வந்தாக வேண்டும். அங்கே உளி சத்தமும் கேட்கும், ஹல்லேலூயா, நொறுக்கிற சத்தமும் கேட்கும். ஆனால் அது முடிவிலே அந்த வீடு மகிமையாய் காணப்படும். ஓ ராகாதா நாமோ செட்டேலே ஏ சால்போ ரோக்கோ தோரோ. ஆண்டவரே நாங்கள் விழுந்து போனது உண்மைதான், எங்கள் வீடு பழுதாய் கிடக்கிறது உண்மைதான், ஆனால் உங்கள் வார்த்தின்படி அப்பா ஐயா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுரு வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தான், அதில் இருக்கிற சில டஸ்ட்டுகள், அதில் இருக்கிற சில மண்ணுகள், அதில் இருக்கிற சில சங்குகள், அதில் இருக்கிற சில முத்துக்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளி போட்டுட்டு நீ என்ன பண்ண அலசிக்கொண்டே இருந்தான். அவனை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னான், கொஞ்சம்
கொஞ்சம் ஆழத்துல போயா, கொஞ்சம் பாடுகள் மத்தியில தாவீது கூடாரத்துல உங்க துதிய கொஞ்சம் அதிகப்படுத்துங்க, ஜபத்தை அதிகப்படுத்துங்க, வேதத்தை அதிகப்படுத்துங்க. இந்த கடைசி நாட்கள்ல, இந்த கடைசி வருஷத்துல நீங்களும் நானும் வந்திருக்கிறபடினால தேவையில்லாத காரியத்தை புறம்பாக்குங்க, அதை கழுவி தூரப்படுத்துங்க, அது வேண்டான்னு அகற்றி போடுங்க, கழும்பை நீக்கி போடுங்க, சீல பிதுக்கி எறிங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். உங்களுக்குள்ள இருக்கிற சில சீல்களை பிதுக்கி எடுங்க, பிதுக்கி எடுக்கணும். சீலை வச்சுக்கிட்டே இருந்தனா காலை எடுக்க வேண்டி வரும். சுகர் எடுக்கிறோம், சுகர் இருக்கிறவங்க பார்த்துருக்கீங்களே, புறையோடி போயிருச்சுன்னா அந்த கால் என்ன பண்ணணும், விழுந்து போய் பழுதாய் போய் அதனால உங்களை நீங்க சீர்படுத்துங்க, சீர்படுத்துங்க. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து சீர்படுத்துங்க. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளதான், இவ்விதமான சீரப்பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளதான். ஆனா அந்த சீரப்பெற்ற நாம் நம்மை சீர்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சீர்படுத்தும் பொழுதுதான் நாம் தேவனத்தில் பெற்றுக்கொண்ட நற்கிரிகளை நாம் நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. அடுத்து இரண்டாவது பகுதிக்கு வந்துருங்க. அல்லேலூயா. என்னென்ன நம்ம காரியங்களை சீர்படுத்தணும்னா, எரேமியா 7:3-5, எரேமியா 7:3-5, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சீர்படுத்தும் பொழுதுதான் உங்களை இந்த ஸ்தலத்தில் என்ன பண்ணுவாரா, குடியிருக்க பண்ணுவார், நிலைத்திருக்க பண்ணுவார். அல்லேலூயா. இல்லைன்னா ஒரு நாளை நிலைத்திருக்க முடியாது. அதுக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு என்ன, எப்படி ஆண்டவர், அது எப்படி சாத்தியம், நாங்கள் மன்னிச்சு, நீங்கள் மன்னிக்கிற தேவன் அல்லவா, நாங்கள் மன்னிப்பு கேட்டவுடன் நீங்கள் மன்னிக்கிறவர் அல்லவா, எப்படி ஆண்டவரே உங்கள் ஸ்தானத்தில் நிலைக்காமல் போக முடியும், எப்படி ஆண்டவரே குடியிருக்காமல் போக முடியணும். அதை நான் சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது அழகாக ஆண்டவர் நினைவுப்படுத்தினா, 1 சாமுவேல் அல்லேலூயா 15:23, அது எங்கள் வழிகளை உங்கள் கிரியைகளை நாங்கள் சீர்படுத்தணும் ஆண்டவரேனா, உங்கள் ஸ்தானத்தில் நாங்கள் குடியிருக்கிறோம், ஆனால் ஏன் உங்கள் ஸ்தானத்தை விட்டு நாங்கள் விலகி போகிறோம், இழந்து போகிறோன்னா, வாசிருங்க அந்த 1 சாமுவேல் 15:23. இரண்டகம் பண்ணுதல், இரண்டகம் நல்லா பார்த்து, இரண்டகம் இந்த வருஷத்தில் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்கணும், சீர்படுத்தணும்னா ஃபஸ்ட் புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஆமென். அல்லேலூயா. யார் வார்த்தைக்கு கீழ்ப்படி இல்லையா? சவுல் தேவ வார்த்தைக்கு. அல்லேலூயா. அப்போ எரேமியா சொல்கிறார், உங்கள் வழிகளை உங்கள் கிரியைகளை நீங்கள் சீர்படுத்தும் பொழுது அந்த ஸ்தானத்தில் என்ன பண்ணுவார், குடியிருக்க பண்ணுவார். அப்போ சவுல் என்ன பண்ணலைங்க, சிறப்பு சீர்படுத்தலை, கேட்கலை. சாமுவேல் சொல்லிட்டு போகிறாரு, கேட்கலை. அவர் தன் இஷ்டன்படி, எங்க உங்களுக்கு எனக்கும் பில்லி சுனியாக அடுத்தும் வைக்க தேவையில்லை, நம்மளே வச்சுக்கிறோம். நம்புறீங்களா நீங்கள்? வசனத்தில் தான் சொல்கிறேன், பில்லி சூனியம் யாருமே புறஜாதிகள் வைக்க தேவையில்லை. நம்ம நாம நமக்கு சூனியம் வச்சுக்கிறோம், பில்லி எல்லாமே வச்சுக்கிறோம். அங்கே என்ன போட்டிருக்குது, இரண்டகம் பண்ணுதல். இரண்டகம் பண்ணுறோமா? சீர்படுத்தல் அந்த காரியத்துக்கான சொல். இரண்டகம் பண்ணுறோமா? முரட்டாட்டம் பண்ணுறோமா? அவபக்தி அவிசுவாசமாக பேசுகிறோமா? அதெல்லாம் எதை குறிக்கிறது? விக்கிர ஆராதனை குறிக்கிறது. உங்களை சீர்படுத்துங்கன்னு ஆண்டவர் இந்த நாளில் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறார். அப்போ வார்த்தையை, தேவ வார்த்தையை நம்ம புறக்கணிக்கிறோமா? அதான் சொன்னேன், சபை கூடி வர்றதை அசட்டை பண்ணக்கூடாது, புறம்ப தள்ளக்கூடாது. அல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியம்னா நம்ம 8 மணிக்குன்னா நம்ம 7 மணிக்கெல்லாம் ஆயத்தமாகி ஜைன் மணி எடுத்து போயிடுறோம். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுறோம், மனுஷ வார்த்தைக்கு புறக்கணிப்பதில்லை, அவர்கள் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து டாட்டா சொல்கிறோம். ஆனால் மனுஷன் தேவ வார்த்தைக்கு என்ன பண்ணுறோம், நம்ம
புறக்கணிச்சு ஆண்டவர் சொன்னாங்க. அவர் ஏன்னா மன்னிக்கிறவர்ல, இரக்கம் உள்ளவர்ல. அதே போல் நம்ம மெய்ப்பொற இரக்கம் உள்ளவர் தான். அல்லேலூயா. இரக்கம் வச்சு என்ன பண்ணார், சரி நம்ம பிள்ளை நம்ம மகன், சரி தோளை தட்டி கொடுத்து சரி வா 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 அல்லேலூயா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடறாருல. அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், புறக்கணிச்சிடறோம். இதெல்லாம் நம்ம செய்கிறனால தான் அந்த ராஜ்ய பாரியத்தை எல்லோரும் அவன் இழந்து போனான். அவர் சொல்கிற அந்த அதிகாரத்தில் மனஸ்தாபம் படுகிறாராம். உங்களை பார்த்து ஆண்டவர் மனஸ்தாபம் படக்கூடாதுங்க. உங்களை பார்த்து ஒரு நாள் ஆண்டவர் மனஸ்தாபம் படக்கூடாது. என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் ஆசீர்வதிக்கணும். அவன் இந்த காரியம் செஞ்சதுனால அந்த ஸ்தானத்தை இழந்து போனான். அப்போ நீங்கள் உங்களை சீர்படுத்தும் பொழுது அவர் எறையுமே சொல்கிறார், உங்கள் வழிகளை நீங்கள் சீர்படுத்தும் பொழுது இந்த ஸ்தானத்திலே குடியிருக்க பண்ணுவார். சில பேர் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால தான் கர்த்தர் நம்ம சபையில், உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, சில ஆட்கள் ஆண்டவர் சீர்படுத்தி கொண்டு போயிட்டார். இந்த ஸ்தானத்தில் நிற்காதபடி என்ன பண்ணிட்டார், கொண்டு போயிட்டார். நாங்கள் கண்ணார நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் மூப்பர் குடும்பம் முந்தி இருக்கிற குடும்பங்களை நாங்கள் பார்க்குறோம். வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா இந்த ஸ்தானத்திலேருந்து எடுத்துருவார். அல்லேலூயா. இந்த ஸ்தானத்திலேருந்து என்ன பண்ணுவார் ஆண்டவர், யாராக இருந்தாலும் சரி பேக்கப் விட்டு எரிஞ்சிடுவார். அல்லேலூயா. தேடினாலும் காணாதிருப்பாய். அல்லேலூயா. அப்படி தூக்கி போட்டுருவார். அதனால் தேவனிடத்தில் நீங்கள் உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தர் வழிகளை நம்ம சீர்படுத்தணும். எப்படியெல்லாம் வழிகளை சீர்படுத்தணும், ஆதியாகம 16 86 வயதாக இருக்கும்போது ஆபிரகாமோடு என்ன பண்ணார், ஒரு உடன்படிக்கை கர்த்தர் பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி. ஆனால் பண்ணிவிட்டு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால காத்திருக்காதனால ஆபிரகாமோட வாழ்க்கையில் ஆகார் வந்ததுனால இன்றைக்கு வரைக்கும் பிரச்சனை. 13 ஆண்டவர் என்ன பண்ணலை, ஆபிரகாமோடு பேசலைங்க. நீங்களும் நானும் நம்ம சீர்படுத்தி ஆண்டவரோடு கூட அந்த கனைச்சு அந்த ஆண்டவரோடு கூட சத்தத்தை நீங்கள் நான் கேட்கலைன்னு வச்சுக்கல. நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, ஆகார் வரும், ஆகாதது வரும், எல்லாமே தான் வரும். ரோட்டில் போகிற பிரச்சனையும் உள்ளதாக வரும். அல்லேலூயா. வீட்டை சுற்றி பாம்பு இருக்கலாம், வாசப்பில் கூட சில நேரம் படுக்கலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே வர முடியாது. ஏன்னா நீங்கள் நானும் தேவனோடு கூட என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணி இருந்தால் தான். நீங்கள் கனெக்ட் இல்லைன்னா வாசப்பில் படுத்துருக்குது வீட்டுக்குள்ளே வந்துடும். அப்புறம் நேரம் எங்களுக்கு ஃபோன் வரும், நாங்கள் வந்து ஜெபிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ உங்களை நீங்கள் சீர்படுத்துங்க, சீர்படுத்துங்க. ஆபிரகாம் சீர்படுத்த ஆரம்பித்தான். அப்புறம் தான் சொன்னார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீங்கள் உத்தமனாந்த ஆவிக்குரிய ஜீவத்தில் ஜீவிக்கணும்னா உங்களை நீங்கள் சீர்படுத்துங்க. அல்லேலூயா. உங்களை நீங்கள் சீர்படுத்துங்க. அடுத்து இன்னொரு திரும்பி வந்துடுவோம். ஆமோஸ் இங்கே தான் மெயினான பாயிண்ட், இங்கே தான் நிற்குது. ஆமோஸ் 9:12 இதே வார்த்தை திரும்பி எங்கே சொல்கிறாரு, வாசிப்போம். ஆமோஸ் 9:12 அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதின் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். பூர்வ நாட்களில் இருந்தது போல உங்களை ஸ்தாபிக்க நான் வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிற, நீங்கள் ஆதியிலே கொண்ட அன்பை விட்டதுனாலதான் பிரச்சனையே. அல்லேலூயா. ஆதியில் நீங்கள் ரட்சிக்கப்படும் போது நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை நீங்கள் இழந்து போகிறதுக்கு காரணம் என்ன? அங்கே ஒரு வார்த்தையை அடக்கம் பண்ணியிருக்கிறது. அந்நாட்களில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் திறப்புகளை, இதுதான் அந்த வார்த்தை, அண்டர்லைன் பண்ணிருங்க, திறப்புகள். நல்ல வீடு கட்டியிருப்போம், சூப்பராக பெயிண்ட் அடிச்சிருப்போம், அப்படியே பக்காவாக இருக்கும், பார்த்தா கண்ணை பறிக்கும். ஆனால் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அங்கே வெடிப்பு இருக்கும். அல்லேலூயா. அங்கே என்ன இருக்கும், அதுக்கு என்ன காரணம், யாராவது சொல்ல முடியும், யாராவது கொத்தனர்லாம் இன்ஜினியர்லாம் நம்ம சர்ச்சில் இருக்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம், ஏன் அந்த வெடிப்புகள் விழுகுது, யாரை வச்சு சொல்லுங்களே, ஏன் அமைதியாக இருக்கிறீங்க, அதிக கலவைனால கலைவு, குறைவினாலும் அதிகமானாலும் பிரச்சனை, குறைவானாலும் பிரச்சனை. அடுத்து என்னது, தண்ணி இல்லைனாலும். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் இங்கே அதிகமாக பெற்றுக்கொள்கிறோம், வாசப்படியை விட்டு போன உடனே ஸ்வயின்னு போயிடுது கிட்டாச்சும் ரோக்கம். ஏன்னா நம்ம தொட்டி எப்படி இருக்கான், வெடிப்புள்ளது. அதான் திறப்புகள், திறப்பு நிறைய திறந்து வச்சுருக்கோம்ல, அநேக டோர்களை.
இன்னைக்கு நம்ம இந்த ஜன்னெல்லாம் மூடி வச்சிருக்கிறோம், ஆனால் உள்ளத்தில் அநேக கதவுகள் அப்படியே ஓப்பனாக திறந்து வச்சிருக்கிறோம். ஓப்பன் அந்த ஹார்ட், ஓ எல்லாத்தையும் திறந்து சொல்லிடுறது, எல்லாத்தையும் திறந்து வாசலை விட்டுறது. நம்ம வீடு வாசலை திறந்தா எல்லாம் உள்ளே வரும். அல்லேலூயா. நான் நிறைய வார்த்தைகள் இதை திறந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுங்களேன்னு தெரியல, நான் ரொம்ப யோசித்து பேச வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் வீடை திறந்து வச்சின்னு வச்சிங்களே, ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன். நியாயாதிபதி புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்க எடுத்துங்க. ஸ்தோத்திரம். யோசுவா புஸ்தகத்தை, நியாயாதிபதி வேண்டாம், அது ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் நீங்கள் யோசுவாவுக்கு வந்துடுங்க. ஏழாம் அதிகாரம் ஒன்று, நான் சொல்கிற வசனத்தை மாற்ற நீங்கள் வீடு திறந்து வச்சின்னு வச்சுங்களே, என்னென்ன வரும் உங்களுக்கு தெரியாமல் வந்து வீடுக்குள்ளே பதுக்கி வச்சுருவோம் நம்மளே. பாருங்கள் 7:1. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்திடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகனுடைய குமாரனாகிய சத்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். நான் பாத்துங்க, நீங்க வீடு திறந்துருச்சுன்னு வச்சுங்களே, சில சாபான தீட்டுல என்ன வந்துடும், சாபத்தீட்டுல எங்க வரும், எங்க வரும், வீட்டுக்குள்ள வரும். சரி, அடுத்து இல்ல சார் புரியுங்க, அடுத்து அதை 7:15 வாசிங்க. அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியினால். மதிகேடு, நீங்க வாசல திறந்து வச்சீங்கனா ரெண்டாவது என்ன வரும் உள்ள, மதிகேடு. 3:7-18. அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராகியரின் வம்சத்தை பேர் பேராக வரப்பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். நீங்க கதவு திறந்து வச்சீங்கன்னா பாரம்பரியம் உள்ள வந்து உட்காரும், உங்களை அறியாம. நீங்க தெரிஞ்சுதான் உள்ள உட்கார வைப்பீங்க. அடுத்து இன்னொன்னு வாசிருவோம், 7:20 சிஸ்டர். அதுலே அப்பொழுது ஆகான் யோசுவாக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். இப்படிலாம் நீங்கள் அறிக்கை செய்து உங்களை சீர்படுத்துங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. துரோகம், சாபத்தீட்டு, பாரம்பரியம், இவைகளெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா அதெல்லாம் முற்றிலுமாக அந்த திறப்பு, இதெல்லாம் திறந்து வச்சிருக்கனதான் உள்ளே வருதுங்க. அல்லலு, எல்லாமே என்ன வருது, உள்ளே வருது. நம்ம நினைக்கிறோம் பிசாசு கண்ணி வைக்கிறான்னு, அவன் அழகாக வலை பின்னி நமக்கு இறைய போட்டு அப்படிலாம் பிடிக்க மாட்டான். சூப்பராக பத்திரிக்கை ஒன்று அடிப்பான், அழகாக உங்கள் பேரை கொட்டெழுத்தில் போட்டு கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு, மச்சான் மாமா நீங்கள் வந்தால் தான் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோம், பந்தக்காலே ஊனுவோன்னு சொல்லுவான். நம்மளை என்ன பண்ணிடுறோம், தலையை ஆட்டிட்டு என்ன பண்ணிடுறோம், போயிடுறோம் உள்ளே. அது எங்கே என்ன குறிக்கிறது, அது சாபத்திட்டு. ஆண்டு யோசுவா சொல்றாது, அதில் இருக்கிறது என்ன பண்ணதை நீ எடுக்காத, அதெல்லாம் சுட்டரிச்சு போட்டுருங்க. இந்த நாட்களில் தேவன் உங்கள் மதிகேடுகள், அல்லேலூயா, நமக்கு வருகிற சாபத்தீட்டுகள், பாரம்பரிய கட்டுகள் எல்லாம் சுட்டரிச்சு போட்டுருங்க. இந்த ஜப்திங்கிற ஒரு வார்த்தை வரும் தெரியுமா, அந்த அதிகாரத்தில் ஜப்தி பண்ணுறாங்க, அது பரம்பரையாக வரும். அந்த பரம்பரைக்கே ஜப்தின்னு வரும். திருப்பி என்ன பண்ணுற, எல்லாத்தையும் கூப்பிட்டு, பாவம், அறியாதவர்கள், தெரியாதவர்கள், ஒருத்தன் பண்ண தப்பு குடும்பமே கல்லை போட்டு மூடிடுறானுங்க. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் உங்கள் திறப்புகளை நீங்கள் சரியாக அடைத்திருப்பீரானால், நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம், பெற்றுக்கொண்ட அந்த தாளந்து, பெற்றுக்கொண்ட அந்த வரங்கள், பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுகள், உங்களை வச்சு ஆண்டவர் செய்ய நினைச்சதை ஒரு நாள் தட வராது. ஆனால் திறந்து வைக்கும் பொழுது அவைகளெல்லாம் என்ன பண்ணுது, சிந்தி 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 என்ன பண்ணுது, வேஸ்ட். அப்போ நீங்கள் ஆலயத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம், இதெல்லாம் நீங்கள் சீர்படுத்துகிற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு நினைவு. ஏங்க நம்ம சுவரை முத அடைக்கணுங்க, நம்ம திறப்புகளை முத அடைக்கணும், வெடிப்பை அடைக்கணுங்க. குயவன் கையில் நீங்களும் நானும் களிமண் தான், ஆனால் அது சரியாக வரும் பொழுது, இப்போ குயவன் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த மண்பாண்டையை சரியாக உருவாக்கிட்டு இருக்கிறாரு, திடீர்னு ஒரு கல் அந்த இடத்துல உள்ள அந்த மண்ணுக்குள்ளே ஜாயின்ட் ஆயிடுச்சு. அவன் ஆல்ரெடி ஏற்கனவே மிதி மிதினு மிதிச்சு உதச்சி அடித்து சும்மா சூப்பராக சாந்த மாதிரி வணிஞ்சு தான் அந்த மண்பானை என்ன பண்ணுறாரு, உருவாக்குறாரு. ஆண்டவர் உங்களை சில நேரங்களில் அடித்து மிதிச்சு உதச்சி எல்லாத்தையும் செஞ்சு தான் அழகாக சும்மா சூப்பராக பூச்சாடிலாம் ஆண்டவர் நம்ம பார்க்குற ஜாடி மாதிரி கொண்டு வந்து வைப்பார். அதில் ஏதாவது ஒரு கல் இருந்துச்சுன்னா மீண்டும் என்ன பண்ணுவார், குயவன் என்ன செய்வார், திருப்பி என்ன பண்ணும், ரிவேர்ஸ் போகும். அல்லேலூயா. அதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில திறப்புகளை இன்றைக்கி நீங்கள் அறிக்கை செய்ய நாங்கள் போய் அடைக்கிறேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா.
அடைக்கிற திறப்புகள் அடைச்சா தாங்க நீங்க நிலைச்சு நிக்க முடியும். திறப்பு நீங்க அடைக்கலைன்னா நிலைச்சு நிக்க முடியாது. அல்லேலூயா. அதனால உங்க திறப்புகளை, உங்க குடும்ப ஜபத்தை மூலமாக, அல்லேலூயா, திறப்பு, அதை நான் என்னென்ன எழுதி வச்சிருக்கேன் தெரியுமா, திறப்புகளுக்கு உன் ஜப வாழ்க்கையில் திறப்பு. அல்லேலூயா. உன் ஜப வாழ்க்கையில் என்ன இல்லை, அடைப்பு இல்லை, திறந்து கிடக்கு, வெட்ட வெளியாக கிடக்கு, ஜபம் இல்லாத வீடு, சத்துவம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு. ஜபம் இல்லைன்னா எல்லாமே என்ன, ஒரு மேலேருந்து வரத்தான் செய்யும், அடி வாங்கத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், போராடி ஜபிக்க வேண்டியதாக இருக்கு. அல்லது அதனால் அடி வாங்கக்கூடாதுன்னா ஜப நேரத்தை என்ன பண்ணு, கூட்டு. உன் குடும்ப ஜபத்தில் திறப்பு அல்லது இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் திறப்புன்னு எழுதி வச்சுருக்கிறேன். இல்லை சபை ஐக்கியத்தில் இல்லை, ஒரு மனதில் இல்லை. உங்கள் வாழ்க்கை மனுஷனுடைய கையில் போயிடுச்சு. மனுஷன் கையில் இருக்கிறனால தான் திறந்து காட்டுறது எல்லாத்தையும் ஆண்டவர் கையில் கொடுங்க. அவர் அடைச்சிருவார். நீங்கள் அடைக்காத அவரே அடைச்சிருவார். என் வாழ்க்கையில் நான் ஒரு காரியத்தை மாற்ற நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு சில ஆட்கள் எனக்கு சில நேரங்களில் பிடிக்காதுன்னா அவங்க வந்தாலே எனக்கு சில கலக்கம் உண்டாகும். அதனால் நான் அப்பாட்ட நிறைய முறை நான் சொல்லி நான் ஜோம் பண்ணுவேன். அப்போ அந்த மனதில் வந்தாலும் எனக்கு என்ன பண்ணும், உள்ளத்தில் ஒரு ஆவியில், நம்ம ஆவியில் கலங்க பண்ணுவேன் தெரியுமா. சில ஆட்களை பார்த்தாலே நம்ம ஆவியில் ஒரு கலக்கம் உண்டாகும். அதனால் நான் ஜபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த ஆட்களை ஒரு நாளும் வரட்டும், வீட்டில் என்ன பண்ணக்கூடாது, வந்து பார்க்குறேன் டீயை கொடுக்குறேன் அடுத்து ஓடிய போறேன், வீட்டில் என்ன பண்ணக்கூடாது, கலகத்தை அந்த ஆட்களே வரக்கூடாதுனால இன்னும் நான் ஜோம் பண்ணுறேன். அப்போ நம்ம ஜோம் பண்ணும்போது ஜபத்தை கேட்டு அவரே அடைச்சிடறாரு, அவரே அடைச்சிருக்கிறாருங்க. என் வாழ்க்கையில் அடைச்சிருக்கிறாரு. நண்பர்கள், கெட்ட நண்பர்கள் என் வாழ்க்கையில் பைபிள் காலேஜ் போனதுக்கு அப்புறம் பின்தொடர்ந்து வந்தார்கள். ஜோம் பண்ணேன், கத்தர் அடைச்சார். இன்னைக்கு பார்த்தா, ஆ தம்பி நல்லா இருக்கியா, அவ்வளோதான், ஒரே ஓட்டம் அடுத்த பகுதி. அல்லேலூயா. ஏன் நம்ம ஜெபிக்கும் பொழுது நான் அடைக்கலை, நம்ம ஜோம் பண்ணுறோம், யார் அடைக்கிறாரு, ஆண்டவர். அதனால தான் பவுல் கொரிந்தல் அழகாக சூப்பராக எழுதி கொடுத்துருக்காரு, நீதிக்கும் அநீதிக்கு சம்பந்தம் ஏதுங்க. அல்லேலூயா. சம்பந்தம் ஏது, நம்ம சம்பந்தம் போய் வச்சுட்டு அப்புறம் வந்து பாஸ்டர்கிட்ட தான் நம்ம முறையிட வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா. அதனால் சம்பந்தத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, சம்பந்தம் இல்லாமல். யோவான் எழுதின சுவிசேஷம் 15 வாசிக்கிறோமே, தேவையில்லாத கத்திரிச்சு அதெல்லாம் இந்த வருஷத்தில் இந்த நாட்களில் தூரப்படுத்திடுங்க. அல்லேலூயா. தூரப்படுத்துங்க, சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, கத்துறவங்களை நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்குது, நான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் தியானிச்சுக்கலாம். ஒன்று, ஓசியா நம்ம என்ன செய்யணும், அதுக்கு நான் சீர்படுத்தினா என்ன செய்யணும்னா, ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6:1-3 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், அங்கே கத்தர் சமூகத்தில் வாருங்கள். அல்லேலூயா. கத்தர் சமூகத்தில் வந்து நீங்கள் வரும்பொழுது தான் நீங்கள் சீர்படுத்துறது. எப்படி சீர்படுத்தி அவர் சிறப்படுத்துவார்னா, அவர் வார்த்தைகள்னால, அவர் வார்த்தைகள்னால என்ன பண்ணுவார், ஆண்டவர் குணமாக்குவார். அந்த வாசிங்களை, நீங்கள் ஓசியா புஸ்தகத்தை போட்டு வாசிங்கப்பா, அது எவ்வளோ அழகாக ஆண்டு நமக்கு எழுதி வச்சு, எப்படிங்க நம்ம சீர்படுத்த முடியும். வாசிங்க, ஓசியா 6:1. திரும்புங்க, நீங்கள் ஸ்திரப்படணும்னா நீங்கள் மனுஷனிடத்தில் போகாதீங்க. நான் தயவு செய்து சொல்கிறேன், மனுஷனிடத்தில் போகாதீங்க. யாரிடத்துல போங்க, கர்த்தரிடத்தில் திரும்புவோம், வாருங்கள். நம்மை பீறினார், உங்களை அவர் பீறினார், உண்மைதான். அவரே நம்மை குணமாக்குவார், அவர் தான் உங்களை குணமாக்குவார். எந்த மருத்துவ டாக்டரோ, எம்பிபிஎஸ் எம்டி உங்களை குணமாக்க முடியாது, அவர் வார்த்தை தான் உங்களை குணமாக்கும். அடுத்து சிஸ்டர், நம்மை அடித்தார், நம்ம அடிச்சாரு. சில நேரங்களில் ஆண்டவர் அடிச்சார்னா கண்ணு மட்டும்தான் கலங்கும், வாயை திறக்க மாட்டோம். அல்லேலூயா. அவர் அடிச்சார்னா சில பிள்ளைகளை பார்த்தீங்களா, தப்பு செஞ்சு நீங்கள் அடித்து பாருங்களேன், வா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கும், கதி கலங்கும். ஆனால் என்ன பண்ண மாட்டான், வாயை திறந்து அழமாட்டான், அழுத என்ன பண்ணும், திருப்பி. அதே ஏதாவது தப்பு செஞ்சு நம்ம ஏதாவது கொஞ்சம் மறந்த வாக்கில் கொஞ்சம் அடிச்சிட்டுன்னு வச்சுங்களேன், எதுக்கு என்னை அடித்தா அப்படின்னு கேட்கவன் திருப்பி கேட்பான். அப்போ கத்தர் அடித்தார், அவரே நம்மை காயங்களை கட்டுவார். நீங்கள் சீர்படும் போது சில காயங்கள் படும். ஆண்டவர் வார்த்தையினால அவர் உங்கள் காயங்களை கட்டுகிறார். ஒருவேளை நீங்கள் மற்றவர்களை காயப்படுத்திருந்தா அதையும் நீங்கள் சீர்படுத்துங்கள், அவருடைய காயங்களும் கட்டப்படும், உங்களுடைய காயங்களும் கட்டப்படும். அல்லேலூயா. நம்மளை யாராவது காயப்படுத்திருந்தா நீங்கள் மன்னிச்சு ஜோம் பண்ணுங்க,
அவர்களையும் மன்னிப்பார், உங்க காயங்களையும் கட்டி உங்களையும் மன்னிப்பார். அல்லேலூயா. அடுத்து அப்படியே திரும்பி வந்துருங்க, அதே ஓசியா புஸ்தகத்தில் அல்லேலூயா 14:1-2 வாங்கலே. இஸ்ரவேலே, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்பு. பாருங்க, அங்க கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள் என்று இதே 6 வாஸ்தவம். ஆனா 14 இஸ்ரவேலே யாருங்க? நீங்க நான் தான் இஸ்ரவேல், ஆவிக்குரிய இஸ்ரவேல். போராடி பெற்றுக்கொண்டா யாரு? நம்ம யாக்கோபு. நமக்காக ஒருத்தர் போராடி பெற்று தந்தார் இந்த இஸ்ரவேல் பட்டத்தை. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அந்த இஸ்ரவேல் பட்டத்தை தூக்கி லாப்ட்ல போட்டுறோம். சில நேரங்களில் இந்த பைபிளை எத்தனை பேர் லாப்டில் போட்டிருக்கீங்க? எத்தனை பேர் இந்த வாரம் வேதத்தை வாசிச்சிருக்கீங்க? யாரும் சொல்ல முடியுமா? இந்த வாரம் நான் தினமும் நான் வேதத்தை வாசித்தேன். வாலிப பிள்ளைகளே, நான் தினமும் நான் வேதத்தை வாசித்தேன். தூக்குறது நல்லா தான் தூக்குறது, ஏன் ஒரு தினமும் வாசகங்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். வாசிக்கிறீங்கள? ஆமே, அம்மாவுக்கு நல்ல ஒரு கையை தட்டுங்கப்பா. ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், கடந்த வாரம் எல்வின் செய்தி சொல்லும் போது அந்த அம்மா தான் சொன்னாங்க. நான் சொல்கிறேன், முந்தினோர் பிந்தினோர் ஆயிர வேண்டாம்ப்பா. அல்லேலூயா. முந்தினோர், அந்த வசனம் உங்களுக்கு நல்லா தெரியும் எதை பற்றி சொல்கிறாருன்னு. அதனால் நம்ம தினமும் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, சரி நம்ம வந்துடுவோம், நேராக வந்துடுவோமா? வாசிங்க சார் அந்த 14:1. இஸ்ரவேலே, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்பு. திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தா. உன் அக்கிரமத்தினால விழுந்த பத்தியா? உன் அக்கிரமம் அழகாக அந்த கடந்த நாட்கள் ஊழியக்கார மீட்டிங்கில் நாங்கள் சுத்திகரிப்பு ஜபத்தில் அழகாக சொல்லுவோம். அக்கிரமம் தான் ஃபஸ்ட், அப்புறம் தான் ரெண்டாவது பாவம். நம்ம பண்ணுறதே முதல் அக்கிரமம் தான், அப்புறம் தான் பாவம்னு சொல்கிறோம். அப்போ உன் அக்கிரமத்தினால் என்ன பண்ணுறோம்? நம்ம விழுந்து போயிடறோம். அடுத்து சிஸ்டர், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். அவரை நோக்கி ஒரு நிமிஷம் சார், வார்த்தைகளை கொண்டு நாம் திரும்ப, எந்த வார்த்தைகளை கொண்டு நாம் திரும்ப வேண்டும்? சங்கீதம் 119 வாசிப்பேன், நான்லாம் டெய்லி நான் வாசிக்கிறேன். நான் அதில் ஒரு ரகசியம் இருக்குது, ஆனால் சொல்ல மாட்டேன். நீங்கள் டெய்லி நீங்கள் சங்கீதம் 119 வாசிங்க, நீங்கள் அடுத்த வாரமே வந்து சாட்சி சொல்லுவீங்க, கர்த்தரே வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் செஞ்சார். அல்லேலூயா. நான் வாசிக்கிறேன், நான் எதை நினச்சி நான் வாசிக்கிறேனோ இப்போ நான் சொல்கிறேன். நான் அப்பா கூட சொல்லலை, இப்போ நான் சொல்கிறேன். எதை நினச்சி நான் சங்கீதம் 119 நான் வாசிக்கிறேனோ அதை என் தேவன் நிறைவேற்றி இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கார். அல்லேலூயா. அப்போ சங்கீதம் 119 சொல்கிறார், 25 வார்த்தை கொண்டு திரும்புங்கன்னு சொன்ன இந்த ஓசியா, எந்த வார்த்தைகளை கொண்டு நான் திரும்ப வேண்டும்? என் ஆத்துமா மனோடு ஒட்டி கொண்டு இருக்குதுப்பா, உங்கள் வார்த்தையின்படியே எங்களை உயிர்ப்பையும், உங்கள் வார்த்தையின்படியே எங்களை உயிர்ப்பையும். அக்கிரமத்தில் விழுந்து போய் கிடக்கிறீங்கள, பாவத்தில் விழுந்து போய் கிடக்கிறீங்கள, பாரம்பரியத்தில் விழுந்து போய் கிடக்கிறீங்கள, மதிகடன காரியங்களை விழுந்து போய் கிடக்கிறீங்கள, எல்லாவற்றையும் உதைக்கி ஓரம் தள்ளிட்டு நீங்கள் போய் என்னை யார் அறிவார், என்னை யார் விசாரிப்பா, எனக்கு யார் இல்லை, தேவனனை மன்னிப்பாரன்னு சொல்லி விழுந்து கிடக்கிறீங்களே பார்த்தீங்களா, அவர் வார்த்தையை கொண்டு உங்களை மீண்டும் என்ன பண்ணுவாராம்? உயிர்ப்பிக்க வல்லவர். அல்லேலூயா. அப்போ அவர் வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரே நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்திரு. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி அப்படின்னு பக்தர் பாடுறாரு போல, தயவாய் நம்மளை என்ன பண்ணுற ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். எபேரில் வாசிக்கிறோம், உதட்டின் வழியாக ஸ்தோத்திர வழிகளை தேவனுக்கு செலுத்துவோம். எப்போ செலுத்துவோம்னா, நாம் வார்த்தைகளை கொண்டு அவர் சமூகத்தில் அறிக்கை செய்யும் பொழுது அந்த வார்த்தை நம்மளை அனல் மூட்டி. அதனால தான் தீமோத்தேயுக்கு சொன்னார், மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைக்கும் பொழுது உனக்குள்ள இருக்கிற வரத்தை நீர் அனல் மூட்டி எழுப்பிவிடு தீமோத்தேயு என்று சொன்னார். ஏன் தெரியுமா? அவர் வார்த்தைகளை நம்ம வாசிக்க 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 நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அனல் கொண்டு பற்றி கொண்டு அவர் நமக்குள்ள பற்றி எரிய ஆரம்பிப்பார். அதனால தான் பவுல் அவர் அந்த தீவில் அவர் அந்த அந்த அனல் உரைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அனல் அந்த விறகுக்குள்ள இருக்கிற அந்த சில சர்ப்பம் அவனை கவ்வி கொண்டதான். சில நேரங்களில் நாம் ஆவியானவருக்குள் அனல் படுத்த 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 அந்த உள்ள இருக்கிற சில வல்ல சர்ப்பங்கள், சாப தீட்டுகள், அக்கிரமங்கள், மீறுதுகள் எல்லாவற்றை கத்த என்ன பண்ணுவாராம்? வெளியே கொண்டு வருவார். அப்ப வெளியே கொண்டு வர வர காரணம், நீங்களும் நானும் தேவ வார்த்தையில் அனல் மூட்டப்படணும்.
அல்லேலூயா. அவர் வார்த்தையில அனல் மூட்டப்படணும். அனல் இல்லைனா வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், நீங்க அனலும் இல்லாம குளிரும் இல்லாமன்னா முடிச்சிருக்க நீங்களே வசனத்தை, இந்த ஸ்தலத்தில் குடியிருக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப வார்த்தைகளை கொண்டு திரும்புங்கள், உங்கள் உதட்டின் பலியாக சுதந்திர பலி என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு செலுத்துங்கள். அடுத்த ஸ்டெப் மூணு, அசிரியா எங்களை ரட்சிப்பதில்லை. நேரம் நாளுக்கு வந்துருங்க சிஸ்டர், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க எல்லாம் சீர்படுத்தும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் அனாதி ஸ்நேகத்தினால் இழுத்து கொள்வேன். இதே யோசுவா புஸ்தகத்தில் அன்பின் கயிறுகளினால மனுஷரை கட்டி இழுக்கும் அந்த அன்பின் கயிறுகளினால உங்களை கட்டி அணைத்து சேர்த்து கொள்ளுவார், உங்களை குணமாக்குவார். அவர்கள் மனப்பூர்வமாய் அவர் என்ன பண்ணுவேன், சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு. தாவீது பாவம் செஞ்சான், ஆனால் தேவ சமூகத்தில் அறிக்கை செஞ்சான், கோபத்தை எடுத்து போட்டார். ஆனால் அவர் தண்டனை அனுபவிச்ச உண்மைதான், ஆனாலும் அந்த சந்ததி மூலமாக தான் ஆண்டவர் எழும்ப பண்ணினார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துகிறவர் அல்லேலூயா. என்ன, நான் ஸ்திரப்படுத்திலாம் நான் போகலை, சீர்படுத்தியில் மட்டும்தான் நின்றுருக்கோம், ஸ்திரப்படுத்தி நம்ம போகலை. அல்லேலூயா. ஏன்னா அது தேவன் இடையில நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சரந்தாங்கில் நம்ம பார்த்துருவோம். ஆனால் கண்டிப்பாக அல்லேலூயா, நிச்சயமாக அல்லேலூயா. அப்போ நம்ம சீர்படுத்திட்டோம். இன்றைக்கி நீங்கள் ஒரு விசுவாசத்தோடு போங்க, இன்றைக்கி ஆண்டவர் வார்த்தை நான் சீர்படுத்திட்டேன் ஆண்டவரேன், சீர்படுத்திட்டேன் ஆண்டவரேன், நாங்கள் நாளைக்கு அல்லலு. நீங்கள் போய் வீட்டில் போய் தியானம் செய்யுங்க, நான் எதெல்லாம் நான் சீர்படுத்தணும் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாருங்க. வாலிப பிள்ளைகளே நீங்கள் போய் ஜோம் பண்ணுங்க, எதெல்லாம் ஆண்டவரை நான் சீர்படுத்தணும். அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் அப்படியே ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம், ரெண்டு காரியம் நம்ம சீர்படுத்தும் பொழுது தான் ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார், ஸ்திரப்படுத்தும் பொழுது தான் நம்மளை பலப்படுத்துவார், பலப்படுத்தும் பொழுது தான் நம்மளை நிலைநிறுத்துவார். உங்கள் சூறையின் செடியின் அனுபவங்கள் நீங்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் சூறையின் செடியின் கீழ் இருக்கிற அந்த அனுபவங்கள், எலியா எப்படிப்பட்ட அற்புதங்களை செஞ்சிட்டாலும் அவன் ஒரே ஒரு மனுஷியுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது சூறை செடியில் கீழே போய் படுத்துக் கொள்ளுகிறான். ஆண்டவரே உங்கள் ஒருவேளை நீங்கள் அப்படியே உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், என் வாழ்க்கை ஆண்டவரே மனுஷருடைய சத்தத்தை கேட்டு இன்னும் அந்த சூறை செடியின் கீழே தான் இருக்கிறனா, அல்லது படகுல அந்த போக போகிற போய் கொண்டிருக்கிற அந்த கப்பல் இந்த யாத்திரையில, இந்த ஆவிக்குரிய யாத்திரையில அடித்தட்டுல போய் எதுக்குமே என்னன்னு தெரியாதபடி காதுகளை அடைத்து கொண்டு போன, அடைத்து கொண்டு தூங்கி கொண்டு யோனாவை போல அடித்தட்டுல இருக்கிறோமா, கொஞ்சம் நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். அருமையான சபையே, இந்த கடைசி நாட்கள், இந்த மாதத்துல கடைசியில நம்ம இருக்கிறோம். நீங்களே அந்த வார்த்தையை கொண்டே நீங்கள் தேவனிடத்தில் திரும்புங்கப்பா. ரேகே போதுடா சட்டல ரகதல பவரா ரே மாமல ரகதல கதல போ செட்டே. எல்லா சூறை செடி அனுபவங்கள் உங்களை விட்டு நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரேகா மோடல செட்டரே, உன்னை சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, சீர்படுத்துவா, சிறப்படுத்துவா, நிலைப்படுத்தி நிலை நிறுத்துவா, சீர்படுத்துவார் உன்னை, சீர்படுத்துவா, சிறப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் உன்னை, சீர்படுத்துவா. ஆமென்படுத்தி நிலை நிறுத்துவார் உன்னை, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் உன்னை, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இந்த கொஞ்ச காலந்தான் ஆண்டவரே, கொஞ்ச காலந்தான். இந்த பாடுகள் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உத்தரவம், எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்களை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்போதான் உங்களுக்கு கனத்தை மகிமையை நாங்கள் செலுத்த முடியும் ஆண்டவரே, செலுத்த முடியும் ஆண்டவரே, செலுத்த முடியும் ஆண்டவரே.
எங்களை நீ சுத்திகரிப்பதற்காக நன்றி, எங்களை குணமாக்குவதற்காக நன்றி. அடிச்சிங்க, காயப்படுத்துனீங்க, காயத்தை கட்டுறீங்க. உங்கள் வார்த்தையினால் காயத்தை கட்டுறீங்க, உங்கள் வல்லமையினால் காயத்தை கட்டுறீங்க, உங்கள் ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தினால் என் காயங்களெல்லாம் நீ கட்டப்படுகிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வருகை தாமதமானால் அந்த ஸ்திரப்படுத்துவது, பலப்படுத்துவது, நிலைநிறுத்துவதை நாங்கள் மீண்டும் பார்க்க கர்த்தரைங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் வார்த்தைக்குள் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே அந்த பாந்த சரண